Good morning to all. I'm Hajira from second day. Today's English speech. Now I'm going to talk about education. Education is the most important factor for the development of human civilization. Education provides the nation with manpower, promotes national unity. A country needs different kind of manpower, such as doctors, engineers, teachers and judges. If people are educated, they can understand their duties and rights. They will not follow the old and evil tradition. Education people can reform the society. They can understand what is wrong and what is right. They can save good tradition. Thank you. Have a beautiful day. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் அழகு கிளிமுனிஷா. இரண்டாம் வகுப்பு ஆ பிரிவு. வீட்டுக்கு வீடு மின் விளக்கு முக்கியம், அதை விட கல்வி என்னும் பொன் விளக்கு அவசியம் என்று பேச வந்துள்ளேன். கேட்டு பாருங்கள். கற்றோரே கண்ணிரண்டுடையார் கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாத கண்கள் புண் என இழுத்து கூறியவர் எதையும் பழித்து கூறாத வள்ளுவர் பெருமான் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்றனர். என் கணக்கியலானால் எழுத்து பிறவிகளாய் பிறர்க்கும் கற்க கசடடை என்ற வள்ளுவர் நிற்க அதற்கு தக என அதன் பயனையும் கூறினார். நடைமுறைப்படுத்தாத பயனற்ற கல்வி பாலையில் கிடக்கும் பருமணல் போன்றது, சாலையில் கிடக்கும் விதைநல் போன்றது, எட்டா இடத்தில் எங்கும் கிட்டாத தென்கூடு போன்றது. கற்றவரை மற்றவர் போற்றுகின்றனர். கல்வி கற்றவருக்கு யாதும் ஊராகிறது. கல்வி இல்லாத மாந்தர் கண் கெட்ட மாடே என்கிறார் ஒரு புலவர். அனைவருக்கும் கல்வி வேண்டும் என்பது அரசின் வெகுமதி. நாம் அனைவரும் கல்வி கற்றால் அதுவே நம் தலைமுறைக்கு வாய்ப்பு நிதி என்று கூறி